ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. நான் வந்து கீரை விதைச்சிருந்தேன், நல்லா புழுதியெல்லாம் ரெடி பண்ணி நல்லா கீரை விதைச்சி நல்லா சூப்பராக முளைச்சி வந்தது. அதோடு சேர்த்து வந்து நிறைய களைகளும் வந்தது. என்னடா காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து புழுதி மட்டும் ஓட்டி ஓட்டி அப்படியே வச்சுருந்து நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா கீரையை விதைச்சதுனால களையும் கீரையும் ஒன்றா முளைச்சி வந்துருச்சு. இதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, கீரை விதைக்கிறதுக்கு முன்னாடி மண்ணை பதப்படுத்துறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி கட்டிருக்கணும். தண்ணி கட்டியிருந்தேன் அப்படின்னா அந்த களைகள் எல்லாமே முளைச்சி வந்திருக்கும். அப்புறம் திருப்பி ஒரு டைம் ஒரு சால் நம்ம ஓட்டினோம் அப்படின்னா அந்த களை எல்லாமே இறந்துட்டு பொசுங்கிட்டு நல்லா அந்த இருக்கிற செடியெல்லாம் போயிட்டுருக்கோம். நம்ம அதுக்கப்புறமா வந்து கீரை வர விட்டுருந்தோம்னா ரொம்ப நல்லாவே வந்திருக்கும். இதுக்கு இடையில் நான் வந்து எதுவுமே பண்ணாமல் அப்படியே புழுதி ஓட்டி ஓட்டி மட்டும் கீரை விட்டதுனால களையும் கீரையும் வந்து ஒன்றா வளர்ந்ததுனால என்னால் கீரையை எடுக்கவே முடியல. கீரையை வந்து நல்லா ஹெல்த்தியாகவே வளர்க்கவும் முடியல. கீரை வந்து பார்த்திங்கன்னா வெயில் அதிகமாக இருக்கவே வந்து இலையோட அந்த ஃப்ரெஷ்னஸ் வந்து ரொம்பவே இல்லாமல் போயிடுச்சு, சுருங்கி போயிடுச்சு, முடக்கடிச்சிருச்சு. அது ஒன்றுமே பண்ண முடியல. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பௌர்ணமியில் வந்து கரெக்டாக வந்து கீரை விதைச்சிருந்ததுனால நைட்டு வெளிச்சத்தில் வந்து நிறைய பூச்சி வந்து அந்த கீரையை வந்து சாப்பிடுமா, அதனாலேயும் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய கீரை வந்து ரொம்ப வேஸ்ட்டாக போச்சு. கீரைக்கு அடியில் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை வெள்ளையாக நிறைய பூச்சி உட்காந்துருச்சு. கீரை மூந்து பார்த்தோம்னாலே தெரியும் வந்து கீரை வந்து நல்ல கீரையா இல்லை வந்து ஃப்ரெஷ்ஷான கீரையா இல்லை ஏதாவது பூச்சி தாக்கிற இருக்கிற கீரையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் மூந்து பார்த்தாலே. மூந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கெட்ட வாடை அடிக்கும். கெட்ட வாடை அடித்தாலே இது கீரை சரியில்லை அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம். பார்த்தீங்கன்னா கீரை வந்து நம்ம பிடுங்கி அதே மாதிரி டெஸ்ட் பண்ணி பார்த்ததில் கெட்ட வாடை அடிச்சது. சரி ஓகே, கீரை கெட்டுருச்சு, நம்ம இதை விற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு மட்டும் நல்லா இருக்கிறத மட்டும் பிடுங்கி விற்றுட்டு மற்றதை அப்படியே விட்டுட்டேன். சரி விட்டது வீணாக போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு மாட்டை விட்டு கட்டிட்டேன். ஒரு ரெண்டு மூணு சைடு ஃபுல்லாக மாட்டை விட்டு கட்டிட்டேன். இருக்கிறது கொஞ்சம் பாதி தான் இருந்தது. அதுக்கப்புறம் மச்சான் இருந்திருந்தான், என்னோடய அத்தை பையன். அவன் வந்து ஏமாப்பில் அந்த மாதிரி பண்ணுற, அப்படியே விட்டு வச்சா விரைக்காது ஆகுமே அப்படின்னு சொன்னார். சரி இதுவும் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து மாட்டை கட்டுறதை விட்டுட்டேன். விட்டுட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கீரை வந்து அப்படியே விட்டு வச்சுருக்கிறேன், விரைக்காக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புடுங்காமல் அந்த கீரையை அப்படியே விட்டு வச்சுருக்கேன். கரெக்டாக வந்து இன்னும் ஒரு 20 நாள் தான், 20 நாளுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கீரை வந்து கரெக்டாக வந்து காய் வச்சு நல்லா முத்தி வந்துடும், விதை வந்துடும். ஒன்று ரெண்டு அப்படி வெடித்து கீழே விழுற சமயத்தில் வந்து நம்ம கரெக்டாக அறுவடை பண்ணி கொண்டு போய் காய வச்சு அதோட விதையை தனியாக எடுத்து நம்ம திருப்பியும் வந்து பார்த்திங்கன்னா கீரை விடலாம். இதில் விட்ட காசை நம்ம அதில் பிடிச்சிடலாம். எப்படி நல்ல யோசனையாக இருந்தது, சரி அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அப்படியே விட்டுட்டேன். இதை கீரை விவசாயம் பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கீரை நீங்கள் வந்து பையில் விதைச்சாலும் சரி, வீட்டில் மாடி தோட்டத்தில் கீரை விதைச்சாலும் சரி, இல்லை தனியாக நீங்கள் நிலத்தில் வந்து கீரை விதைச்சாலும் சரி, கீரை விதைக்கிறதுக்கு முன்னாடி வந்து மண்ணை வந்து நல்லா வந்து ஊட்டி புழுதியாக்கி நல்லா சூப்பராக வச்சுக்கணும். களை இருக்குதோ இல்லையோ வந்து ஒரு டைம் நம்ம நல்லா ஃபுல்லாக தண்ணி பாய்ச்சி அதில் இருக்கிற ஒன்று ரெண்டு களையை முளைக்க வச்சுட்டு பிறகு நம்ம திருப்பியும் ஊட்டி நல்லா மண் ஆரவிட்டு அதுக்கப்புறம் கீரை விதைச்சோம்னா வந்து ரொம்ப சூப்பராக வந்து வளரும். அது மட்டும் இல்லாமல் அப்படியே வெறும் மண்ணில் நம்ம கீரை விதைக்காமல் நம்ம வீட்டில் மாடு இருந்தது அப்படின்னா அந்த மாட்டு சாணத்தை எல்லாம் ஒன்றா கொட்டி வச்சுருப்போம். அதெல்லாம் வந்து அப்படியே ஒரு நேரத்தில் நல்லா மண்புழியெல்லாம் சாப்பிட்டு மண்புழுலாம் சாப்பிட்டு மக்கி நல்லா எருவாக நமக்கு கிடைக்கும். அந்த எருவை வந்து பார்த்திங்கன்னா மண்ணுக்கு மேலே நல்லா கொட்டிட்டு ஒரு டைம் கலாரிட்டு அதுக்கப்புறமா மேலே நம்ம அப்படியே கீரை விட்டோம் அப்படின்னா அந்த எருவோட சக்தியிலையும் மண்ணுக்கு நம்ம தண்ணி கட்டினோம்னா அந்த ஈரப்பதத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா கீரை ரொம்ப தண்ணி மாதிரி நல்லா சூப்பராக வளரும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். கீரை பார்க்குறதுக்கு நீங்கள் எந்த ஒரு யூரியாவோ உரமோ எதுவுமே போட தேவையில்லை. அந்த மாதிரி வந்து சூப்பராக நீங்கள் கீரை எடுக்கணும்னா இந்த மெத்தடை பயன்படுத்தினீங்கன்னா ரொம்ப சூப்பராக நீங்கள் கீரை அறுவடை பண்ணலாம். வீடியோ பதிவு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லி மீண்டும் அடுத்தது ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.